வணக்கம், நான் டாக்டர் அருண். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஐவிஎஃப். ஸோ ஐவிஎஃப் வந்து இயற்கையாக செயற்கையா, இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. எல்லா முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஐவிஎஃப் வந்து செயற்கையே செயற்கைன்னு சொல்கிறாங்க. அதனால் ஐவிஎஃப் பண்ணக்கூடாது, செயற்கையான ஒரு முறை, அதையே நம்ம போகணும், இயற்கைக்கு தான் போகணும் அப்படின்ட்டு. இயற்கைக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் ஐவிஎஃப் வந்து உண்மையாலுமே அது இயற்கை தான், செயற்கை கிடையவே கிடையாது. இயற்கையாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகிட்டு அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும், அந்த கரு உண்டாகும், உண்டாகிட்டு பேபி அப்படியே வளரும். இதுதான் வந்து நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸ், இது வந்து யூட்ரஸ்குள்ளே நடக்குது. இப்போ இந்த ஐவிஎஃப் ப்ராசஸ் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதே உள்ளே நடக்கிறத வெளியில் பண்ணுறோம், அவ்வளோதான். அதே எக்கு அதே ஸ்பெர்ம் ரெண்டையும் வெளில எடுத்துட்டு ஃபியூஸ் பண்ணிட்டு எடுத்து உள்ளே வைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம செயற்கைன்னு சொல்லவே முடியாது, இது வந்து அசிஸ்டட், வெறும் ஆர்டிஃபிஷியல் கிடையவே கிடையாது. உள்ளே இருக்கிறத வெளில எடுத்துட்டு ஃபியூஸ் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வச்சிரும். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட நேச்சுரல் தான், இது ஆர்டிஃபிஷியல் கண்டிப்பாக இல்லாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் கேள்விலாம் நீங்கள் கேட்கலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி எங்களோட வெப்சைட் ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி வெப்சைட்குள்ளே போயிட்டு இமெயிலோ இல்லை அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ மெசேஜோ நீங்கள் அனுப்பலாம். கண்டிப்பாக உங்களோட சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வைப்போம்.